ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வாய்ப்புண் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்புண் வரத்துக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு உடல் சூடு, உடல் அதிக உஷ்ணத்தினால சூடு, உடலில் சூடு அதிகமாயினாலும் வாய்ப்புண் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த வாய்ப்புண் வந்து வரும். இந்த வாய்ப்புண் வருவது சாதாரண விஷயம், ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அது அப்படியே பிரச்சனைகள் பெரிதாகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஆரம்பத்தில் வந்து உதடு, கன்னம், நாக்கு இந்த பகுதிகளில் வந்து கடுகு மாதிரி ஒரு குட்டியாக வரும். அந்த புண் கொப்பளங்கள் வந்து பெரிதாகி சில நாட்கள்லேயே உளுந்தளவு சைஸுக்கு வந்து அது வந்து பெரிய குழிப்புண்ணாக வந்து மாறிடும். இந்த வாய்ப்புண் வரும்போது வந்து சாப்பிட்றது, பேசுகிறது எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லை, இந்த வாய்ப்புண்ணை நம்ம கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்டா கழுத்தில் நெறிக்கட்டும், காய்ச்சல் வரும், உடல் வலி, தலைவலி என தொல்லைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வாய்ப்புண் வந்து நார்மலாகவே வந்து ஒரு 7 to 10 days வந்து நார்மலாக சரியாயிரும். இந்த வாய்ப்புண் வருவதற்கு ஊட்டச்சத்துக்களில் வந்து வைட்டமின்ஸ் பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி, அயன் அந்த மாதிரியான சத்துக்கள் குறையும் போது வந்து இந்த வாய்ப்புண் வந்து அடிக்கடி வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்ன்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்புண் யாருக்கெல்லாம் வருமெண்டு பார்த்திங்கன்னா பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்குமே வரும். மெயின் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உடல் சூடு, அடுத்தது வந்து ஊட்டச்சத்து குறைபாடு, அதுக்கும் அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்பில் கம்மியாகும்போது வந்து அடிக்கடி வாய்ப்புண் வரும். அடுத்து இறப்பையில் வந்து புண்கள் இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புண் வரும். இந்த இறப்பையில் புண் ஸ்டார்ட் பண்ணி தான் அது வந்து வாய்க்கு வரும். அதனால் வந்து நாங்கள் இறப்பை புண் வரும்போதே வந்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடணும். இதுக்கு வந்து எப்படி இதை வந்த வாய்ப்புண்ணை வந்து எப்படி ஆற்றலாம்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அந்த வாய்ப்புண் வந்தவர்கள் வந்து இன்சிடெண்ட்டாக அந்த வாய்ப்புண்ணை குறைக்கணும்னா தேங்காய்ப்பால், இந்த தேங்காய்ப்பாலை வந்து வாய்ப்புண் உள்ள இடங்களில் வந்து தடவி வர வந்து வாய்ப்புண் வந்து குணமாகும். சீக்கிரத்தில் குயிக்காக குணமாகிறதுக்கு நார்மலாக 7 to 10 days குணமாகிரும். ஆனால் வந்து நம்ம சாப்பிட்றது பேசுகிறது எல்லாமே கஷ்டமாக இருக்கிறதுனால குயிக்காக அந்த வாய்ப்புண் வந்து குணமாகணுமெண்டா தேங்காய்ப்பால் தடவி வரலாம். இந்த தேங்காய்ப்பால் கூட தேன் சேர்த்து தடவி வந்தாலும் வந்து வாய்ப்புண் வந்து சீக்கிரமே குணமாகும். அடுத்து கொத்தமல்லி தண்ணீர். இந்த கொத்தமல்லி தண்ணீர் வந்து தனியா வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை குடிக்கவும் செய்யலாம். இல்லை தனியா வாட்டர்னால் வந்து வாய் கொப்பளிச்சு வரலாம். தனியாவை வந்து ஒரு ஃபுல் நைட் வந்து ஊற வச்சுட்டு அந்த வாட்டர் எடுத்து வடிகட்டி அந்த வாட்டர்னால் வாய் கொப்பளிச்சு வர்றதுனாலும் வாய்ப்புண் வந்து குணமாகும். அடுத்து கற்றாழை ஜெல். கற்றாழையோட ஜெல் எடுத்து அந்த வாய்ப்புண்ணுள்ள இருக்கிற இடங்களில் வந்து பூசி வரும்போது அந்த வாய்ப்புண் வந்து சீக்கிரமே குணமாகும். அடுத்தது நெய். நெய் கூட தடவி வரலாம், அது வந்து நல்லா இலகி கொடுக்கும். நம்ம பேசுகிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து நல்லா உமிழ்நீர் வர நல்லா சுவைச்சு மென்று அந்த சாரை வந்து வாய்ப்புண் உள்ள இடங்களில் விட்டு வரும்போது வந்து வாய்ப்புண் வந்து சீக்கிரமாக குணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து திருநூத்து பச்சை இலை. இந்த திருநூந்து பச்சை இலையே உங்களுக்கு கிடைச்சதுண்டா அதை நல்லா மென்று ஒரு 5-6 இலையை எடுத்து நல்லா மென்று அந்த உமிழ்நீரை வந்து வாய்ப்புண்ணுள்ள இடங்களில் விட்டு மீதி உமிழ்நீரையும் அந்த இலையும் வந்து மென்று முழுங்கலாம். இப்படி செய்து வந்தாலும் வாய்ப்புண் வந்து சீக்கிரம் குணமாகும். அடுத்து மணத்தக்காளி இலை. இந்த மணத்தக்காளி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது. அதை வந்து நெய்யில் வதக்கி துவையல் செய்து சாப்பிட்டு வரவும் அந்த வாய்ப்புண் வந்து சீக்கிரமாக குணமாகும். அடுத்து கொய்யா இலை. இந்த கொய்யா இலையிலும் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கொய்யா இலையை வந்து நல்லா மென்று அதில் பல் தேய்த்து வந்தாலும் இந்த பல் வலி, பல் ஈறுகள் வலி, வாய்ப்புண் கூட குணமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த வாய்ப்புண் வந்து சீக்கிரமாக குணமாகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்ன்றதை பார்த்தோம். அடுத்து வந்து இந்த வாய்ப்புண் வந்து வராமல் இருக்கணுமெண்டா
நம்ம எப்படி என்னத்தை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பால், தயிர், பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும். வாரத்தில் வந்து ஒரு 4 நாட்கள் ஓ 3 நாட்களாவது இளநீர் தொடர்ந்து குடித்து வர நல்ல வாய்ப்பும் வருவது தடுக்கலாம். அடுத்து வந்து முளை கட்டிய பயறு வகைகள், அதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். வெல்லம், தேன், பேரிச்சம்பழம் இவற்றை வந்து உணவில் சேர்த்துக்கணும். அடுத்து சிவப்பு கொண்டற்கடலை, பச்சைப்பட்டாணி, கோதுமை, கேழ்வரகு, முருங்கைக்காய், தக்காளி, சுண்டைக்காய் இவற்றையெல்லாம் அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்து வரும்போது வந்துட்டு இந்த வாய்ப்புண் வர்றதுக்கான அறிகுறிகள் தடுக்கப்படும், வாய்ப்புண் வருவதை வந்து தடுக்கலாம். அடுத்து மீன், முட்டை, இறைச்சி, ஈரல், நண்டு போன்றவற்றையும் சாப்பிட்டு வரலாம். நான் இப்போ சொன்ன இந்த ஃபுட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்தான உணவுகள் தான் இது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போதும் இந்த வாய்ப்புண் வருவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த உணவுகளை வந்து அடிக்கடி உணவில் ரொட்டீன் மாற்றி மாற்றி சேர்த்துட்டு வரும்போது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாயிரும், நோய் எதிர்ப்பு மண்டலங்கள் பலப்பற்றும். அதனால் வந்து வாய்ப்புண் வருவதை வந்து தடுக்கலாம். வாய்ப்புண் மட்டுமில்லை, மீதி எந்த நோய்கள் வருவதையும் இந்த உணவுகள் வந்து தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.